அல்லது நீதிமன்றத்திடம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றது தான் இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இந்தியாவில் பொது தேர்தல்கள் நடக்குது பதினேழு பொது தேர்தல்களில் வராத ஒரு சந்தேகம் அப்படின்றது ரொம்ப உச்சகட்டமாக வந்திருக்கிறது இதற்கு முன்னாடி கள்ள ஓட்டு பதிவு பண்றாங்க வாக்குச்சாவடியை கைப்பற்றுகிறார்கள் அப்படின்ற புகார்கள் எல்லாம் வந்த போதும் கூட மக்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாக்கு செலுத்துவதற்கு அவ்வளவு ஆர்வமாக போனார்கள் காரணம் என்ன அப்படின்னா அதை சரி செய்வதற்கான முயற்சிகளில் தேர்தல் ஆணையம் இறங்கியது ஒரு பூத் கேப்சரிங் நடக்குதா அந்த இடத்துல சிசிடிவி என்ஷூர் பண்றது ஒரு பூத் வந்து பதற்றமான பூத்தா அங்கே கூடுதல் பாதுகாப்பு அளிப்பது அப்படின்றதுல தொடங்கி பதற்றமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் வகையில் யாராவது செய்தார்கள் என்றால் அவர்களை தடுத்து நிறுத்தும் செயல்பாடு வரைக்கும் தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டிய காரணத்தால மக்களுக்கு குறைந்தபட்சம் அதன் மீதான ஒரு நம்பிக்கை தொடர்ந்து இருந்தது ஆனால் ஒரு நான்கு ஐந்து விஷயங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கையை வந்து மக்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது முதல்ல அருண் கோயல் அப்படின்றவரை எலெக்ஷன் கமிஷனரா அப்பாயின்ட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் பத்தொம்போதில் திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து ஐஏஎஸ் பதவியிலிருந்து பஞ்சாப் கேடர் ஐஏஎஸ் பதவியிலிருந்து ரிசைன் பண்றாரு ரிசைன் பண்ணி ஓவர் நைட்ல அவர் மறுநாள் வந்து சீஃப் எலெக்ஷன் சாரி எலெக்ஷன் கமிஷனராக அவர் நியமிக்கப்படுகிறார் எதனால அவர் ஒருத்தரை ரிசைன் பண்ண வச்சு அவரை வந்து எலெக்ஷன் கமிஷனராக நியமிக்கணும் அவர் ரிசைன் பண்ண உடனே அவர் தகுதியுள்ள நபராக ஐடென்டிஃபை பண்ணப்படுறாரா அப்ப ஏன் இவரை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் அந்த இடத்துல வந்தது ஏன் அவர் ஆனால் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒன் ஃபைன் டே திடீரென்று ராஜினாமா செய்து விட்டு வெளியே போயிடுறாரு ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷனராக வந்து சேர்ந்தவர் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷனர் பதவி வேண்டாம்ட்டு போயிடுறாரு போனதற்கு பிறகு அடுத்ததாக இன்னொரு தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய சட்டம் அப்படின்றது மாறிவிட்டது அவர் வரும்போது இருந்த சட்டம் வேறு அவர் வெளியேறும் போது இருந்த சட்டம் வேறு பிரதமர் மோடியும் ஒரு அமைச்சரும் நேரடியாக நியமிக்கக்கூடிய ஒருவர் தான் தேர்தல் ஆணையராக வர என்ற சட்டம் திருத்தப்படும் பொழுது அவர் வெளியே போறாரு அதற்கடுத்து சில நாட்களில் புதிய தேர்தல் ஆணையர் நியமி ஏன் இவர் ரெசிக்னேஷன் இவ்வளவு கொஸ்டின் பண்றேன் அப்படின்னா அவர் நெக்ஸ்ட் இன் லைன் டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இப்போது இருக்கிறார் இல்லையா தலைமை தேர்தல் அதிகாரி ஆணையர் அவர் பதவிக்காலம் முடிந்ததற்கு பிறகு அடுத்த அந்த இடத்துக்கு வர வேண்டிய பொறுப்பு வந்து இவர் கையில் இருக்கிறது அந்த இடத்தை யாராவது விட்டுட்டு போவாங்களா அப்படின்றது தான் பெரிய டவுட் ஏன் விட்டுட்டு போனார் அதுல என்ன சந்தேகம் அருண் கோயல் விட்டுட்டு போனதுல அருண் கோயலுக்கு இன்னொரு தேர்தல் ஆணையம் இருக்கிறார் அவரை சேர்த்துட்டு ரெண்டு பேருக்குமா சேர்த்து சொல்லிடுறேன் அசோக் லவாசா அப்படின்னு ஒரு தேர்தல் ஆணையர் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் காலகட்டத்தில் பிரதமர் மோடி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக வந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக பேசும்போது அவர் பிரதமர் மோடி தேர்தல் நடத்தை விதிகளை மீறியிருக்கிறார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு ஆனால் மீதி இரண்டு தேர்தல் ஆணையர்களும் வேறு முடிவு எடுத்துடுறாங்க இவர் என்ன சொல்கிறாரு உங்கள் முடிவை வெளியிட்டுருங்க ஆனால் உங்கள் முடிவிலிருந்து நான் மாறுபட்டிருக்கிறேன் என்பதையும் சேர்த்து வெளியிடுங்கள்னு கேட்குறாரு ஏ அப்படின்னா சார் ரெண்டு பேரும் சொன்னது போல தேர்தல் ஆணையம் ஒரு தன்னிச்சையான அமைப்பு எப்படிப்பட்ட தன்னிச்சையான அமைப்பு சுப்ரீம் கோர்ட்டை போன்ற தன்னிச்சையான அமைப்பு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல ரெண்டு பேர் சாதகமான தீர்ப்பு ஒருத்தர் பாதகமான தீர்ப்புனா பாதகமான தீர்ப்பு சேர்ந்துதான் ரிலீஸ் ஆகும் அப்ப இதுல வந்து டிசன்ட் கொடுத்தாருன்னா அந்த டிசன்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கணும் பண்ணல அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு அவர் கொடுத்த பேட்டியில ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு தேர் இஸ் அ பிரைஸ் ஃபார் ஹானஸ்டி

அவர்கள் யார் அப்படின்ற அந்த கேள்வியை எழுப்ப வேண்டியது நியாயமான கேள்விதான் அவருடைய வீட்ல மனைவி அவருடைய மகன் அவருடைய சகோதரி அத்தனை பேரின் மீதும் சிபிஐஇடி ஐடின்னு மாறி மாறி அவங்கள வந்து கூட்டு ராவும் பகலுமா அவங்கள வந்து உட்காரு நீங்க நீ மீண்டும் நீங்க அந்த உறுப்பினர்கள் நியமனத்தில் நீங்க உறுப்பினர்கள் நியமனம் ஒன்னுதான் சார் இல்ல முனவர் பாட்ஷா கேட்டால் எளிமையான கேள்வி என்னன்னா உங்களுக்கு இவிஎம்லயோ விவி பேட்லயோ சந்தேகம் இருந்தா அதுக்காக தேர்தல் ஆணையமே கண்டக்ட் பண்ணாங்க வாங்க உங்க சந்தேகத்தை கேளுங்க உங்க விமர்சனத்தை வைங்கன்னு அப்பெல்லாம் சொல்லாம இப்ப ஏன் சார் ஆணையம் என்னோட கொண்டு வந்து அப்படின்ற கேள்வியே வருது இல்ல இவ்வளவு கனமான சந்தேகம் ஏன் சார் ஒரு தேர்தல் ஆணையத்து மேல மக்களுக்கு வரப்போகுது இந்த கேஸை போட்டது வந்து இந்திய தேசிய காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ அல்லது திராவிட முன்னேற்றக் கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்ல இந்த கேஸை போட்டது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ரட்டிக் ரிஃபார்ம்ஸ் அது ஒரு தன்னிச்சையான அமைப்பு இவர்கள் பிஜேபி எதிரானவர்களா இல்லை இரண்டாயிரத்தி இருந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்து இதே மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து இருக்கிறார்கள் காங்கிரஸ் ஆட்சியை உள்ள வச்சு கேள்வி கேட்கிற வகையில் பல வழக்குகளை இவர்கள் நோட்டா பட்டன் கொண்டு வர இருந்திருக்கிறார்கள் அப்போ இவ்வளவு செய்தவர்கள் தான் இந்த கேள்வியும் எழுப்புகிறார்கள் எந்த சந்தேகம் அவங்க வந்து ஒன்றும் இல்லை சார் ஃபார்ம் சவுண்ட் இன் சீனு நினைக்கிறேன் ஒவ்வொரு தேர்தலில் அந்த பூத்தில் போலிங் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளவு போலிங் அப்படின்ட்டு பூத் வைஸாக ஒரு ஸ்ரிப்பு கொடுப்பாங்க யாருக்கு பூத் ஏஜென்ட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க சரி அதற்கு பிறகு ஓட்டு எண்ணும்போது அந்த கவுண்ட்டும் அந்த அந்த பெட்டியில் காட்டுற கவுண்ட்டும் ஒன்றா இருக்கணும் ஆனா ஒன்னா இல்ல சார் அதுதான் கேள்வியே அதே போல வெரிஃபை பண்ற இடத்துல இந்த நம்பர் ஒன்னா இருக்கு அதாவது கையெழுத்து நம்பர் ஒன்னா இருக்கு இவங்க சொன்ன நம்பர் ஒன்னா இருக்கு இவிஎம் நம்பர் ஒன்னா இருக்கு எண்ணி பாக்குற நம்பர் வேற ஒன்னா இருக்கு இவ்வளவு வேறுபட்டு இருக்கேன்னு கேட்டோம்னா டெக்னிக்கல் கிளிச்சா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தவளி தள்ளி போகுது நான் ஒரே ஒரு விஷயம் சார் முடிச்சிடறேன் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது இவ்வளவு சந்தேகம் வலுப்பதற்கான காரணம் அப்படின்றது வெறுமன இவிஎம் விவிபேட் தொடர்பானது மட்டுமே அல்ல தேர்தல் ஆணையத்தின் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் தான் எலக்டோரல் பாண்டு குறித்து தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான பேச்சை கொடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் தானே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தணும் இந்த எலக்டோரல் பாண்ட் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனலி அது அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்போ இப்படி தீர்ப்பு கொடுத்திருக்காங்களே ஐயையோ அப்ப இவ்வளவு காலம் நடந்த எலெக்ஷன்ல வந்து இவங்க எல்லாரும் இல்லீகலா பெற்ற மணியை பயன்படுத்தி இருக்காங்களான்ற சந்தேகத்தை கொடுத்திருக்க வேண்டியது யாரு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்க வேண்டும் ஒரு ஆறாக கள்ள மௌனம் சாதிக்கிறது இந்த கள்ள மௌனம் தான்